சார். ஆ, எஸ்ஐ சார் வந்திருக்கா, அவர்கிட்ட கொடுங்க கம்ப்ளைண்ட். சார், என்னடி லுக்கு விடுற? என்ன யாரு நினைச்ச? ஆறுமுகம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். பின்ன நீங்க அடிக்கிற அடிய முகத்துல வாங்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. நான் நல்லா சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ஏத்த உடம்பு சார் இது. பஞ்ச் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், விட மாட்டேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடி என் மேல விழுந்துச்சுன்னா போலீஸ்காரன் கூட பார்க்க மாட்டேன், திருப்பி அடிச்சிருவேன். அதனாலதானே இவ்வளவு நேரம் நான் மிஸ் ஆனேன். கொன்றுவீங்க போலியே. என்ன விட்ரா? ஹே, விட்ராங்கறல்ல, விடு தலைவா. விடுங்க சொல்றல, விட்டாதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. என் மேல கை வச்சா போலீஸ்காரனும் பார்க்க மாட்டேன், எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். வேண்டாம், விளையாடாத. நீங்க என்னதான் கத்துனாலும் உங்களை நான் இப்ப வெளியே விட போறது இல்ல. வேண்டாம், சொன்னா கேளு. என்ன இருந்தாலும் எனக்கு போலீஸ்காரன் அடிச்சு அடிச்சுட்டேன்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. நீங்க அதை பேரை மாத்த வேண்டாம் சார். நீங்க லாகப்ல படுத்து தூங்கிருக்கீங்களா? என்ன ஒரு நாத்தம் தெரியுமா உங்களுக்கு? நான் லாகப்ல இருந்து வெளியே வந்துட்டா நின்று அவசானமா, புரிஞ்சுடா சார். எப்ப லாகப்ல இருந்து வெளியே வருவேன் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். சார் வர்றவங்க உங்கள மாதிரி சும்மா அப்படி கத்திட்டு இருக்க மாட்டாங்க. இது பாருங்க, போன் வருது, உங்களுக்காக இருக்கும், எடுக்கட்டுமா? ஏய், வேண்டாம், பிரச்சனையை பெருசாக்காத. ஏய், சொன்னா கேளு, அது எனக்கு வந்த போன் தான். ஹலோ, ஹலோ ஆறுமுகம், நான் எஸ்பி பேசுறேன். எஸ்பி? எஸ்பி, நீ பேசாதே, மரியாதையா போன் கிட்ட கூட. ஹலோ, நான் எஸ்ஐ ஆறுமுகம் பேசுறேன் சார். நாளைக்கு கவர்னர் கோயம்புத்தூர் வர்றாரு, எல்லா செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடு. செக்யூரிட்டியா? அதனால என்னால தர முடியாது. ஏய், அது வந்து எஸ்பி டா, ஏன் வேலை போயிடும்? வேலை போயிடுமா? போட்டோ போட்டோ போட்டோ. நீ போடா பொறுக்கி, நாயே, பேயே, பூதமே, எருமை, மாடு, கோழி. நீ என்ன சொன்ன? நீ லாக்அப்ல இருந்து வெளியே வந்தா என்ன நாஸ்தி பண்ணுவேன்னு? இந்த பர்ற தம்பி, நாளைக்கு உன் தலையில தொப்பிந்தா தானே என்ன நாஸ்தி பண்ணுவேன். நாளைக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்த தம்பி. டிஸ்டர்ப் பண்ணா சாவியா கொடுத்துட்டு போடா. லாக்அப் தொடர்ந்து போடா. எது எப்படியோ அந்த பொண்ணு சரியான நேரத்துல எஸ்கேப் பண்ணது ரொம்ப நல்லதாயிடுச்சு. எஸ்ஐ கேட்டார்னா சிட்டி பூரா தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லைன்னு சொன்னா போதும். ஓ, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? பிரச்சனை எப்போ சால்வ் ஆயிடுச்சு? அவர் அப்படி ஒரு மயங்கர ஆள் இல்லையே, எப்படி மயக்கன? நான் மயக்கல, சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி லாக்அப்ல போட்டு. அட கடவுளே, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அந்த ஆள் உன சும்மா விடுவாரா? எங்கேயாவது போய் தப்பிக்கிற வழியை பாரு. அப்படி பயந்துல என்னால போக முடியாது. இங்க பாரு, பிரச்சனை பெருசாயிடும். நீங்க நிம்மதி அடைறதுக்காக வேணா நான் பண்றேன். எங்க அப்பா என்ன ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காரு, நான் வேணா அங்க போறேன். அதை விட்டுட்டு இவனுக்காக பயந்து நான் போக மாட்டேன். எப்படியோ எங்கேயாவது போய் தொலை, கிளம்பு. கான்ஸ்டபிள் சார் உள்ள அலறிக்கிட்டு இருக்காரு. மாணிக்கம், கொஞ்சம் அமைதியறியா. அவன் முதல்ல போய் எஸ்கேப் ஆகட்டும், அதுக்கப்புறமா திறந்து விடலாம். ஹலோ 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 ஹலோ,
உனக்கு சாகரத்துக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடைக்கலையா? ஏன் உனக்கு கண்ணுல பாத்து வர தெரியாது? இதுதானா எனக்கு பெரிய தொல்லையா போச்சு? ரோட்ல இருந்து ஓரமா இல்லடி, நான் வண்டி எடுத்து அடிச்சுட்டு கிளம்பணும். பேசுறது கேக்கலையா? ஓரமா போய் நின்னு தொல்ல. என்ன முறைச்சு பாக்குற, நான் மோசமான ஆளு. டேய், என்கிட்ட வச்சுக்காதா, நான் ககனோட ஆளு. ககனோட? ககனோட லவ்வர். இதுதான் அந்த டிரைவரும் சாமியனும் சொன்ன பொண்ணா? ககனோட லவ்வர். ஐயோ, உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியல, நான் ஆளு யாருன்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தா அக்கா என்ன மன்னிச்சிருங்க. அக்காவுக்கு நடுராத்திரியில என்னுடைய உதவி தேவைப்பட வேண்டிய நிலைமை வருமா? இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஏதாவது சரி, அப்படின்னா அக்கா கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நானாவது கொஞ்சம் போயிடுவேன். ஒழுங்கா பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. இனிமே என் வண்டி முன்னாடி நீங்க வந்து விழுந்தா கூட நான் பிரேக்க மிதிக்கவே மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ககன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா, நீங்க எங்க போறீங்க? சேலத்துக்கு. சேலமா? சேலத்துக்கு வேணா, கேரளா போலாமா? நானும் சேலம் வரேன். என் கூடவா? ஐயோ, நான் வயசுக்கு வந்த ஒரு சின்ன பையன், நான் எப்பவே கண்ட்ரோல் தான் இருப்பேன். அக்கா கண்ட்ரோல் இருந்தா மட்டும் என் கூட வாங்க. சும்மா வாய் அடிக்காம வண்டி எடுங்க. கண்ட்ரோல் தானே இருப்பீங்க. ஏ, அக்கா, நம்ம ரெண்டு பேரியோ நடுராத்திரியில ஒண்ணா வச்சு ககன் பாத்துட்டாருனா சந்தேகப்படுவாரா? இங்க பாரு, ஏன் ககன் ஒண்ணு உன்ன மாதிரி லூச பார்த்து சந்தேகப்பட மாட்டான். அக்கா எதுக்கு போலீஸ பார்த்த உடனே ஒளிஞ்சீங்க? முத நீ எதுக்கு ஒளிஞ்ச? எனக்கு போலீஸ் கண்டா அலர்ஜி. ஹிப் ஹாப். ஹிப் ஹாப் அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. விக்கல். எனக்கும் போலீஸ பார்த்தா அப்படிதான். சேம் பிச். வண்டி எடுங்க. ககன் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன சார் நீங்க நினைக்கிற மாதிரி ககன் ஒண்ணு அப்படி பிரச்சனை பண்றவ? நீ ஒண்ணும் பரையண்டா, எல்லாம் எனக்கு தெரியும். இது என்னோட மான பிரச்சனை. எனக்கு வேணும், அவ வேணும், அந்த ககன் வேணும். இல்லைன்னு சொன்னா நிக்கணும். எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? ரொம்ப பேசுற. நம்ம ரெண்டு பேருக்கும் போலீஸ பார்த்தா இப்ப பரனால திரும்பி போயிடலாமா? அவன்தான் ககன். ககன் வேகமா போங்க. இந்த வண்டியில இதுக்கு மேல வேகமா போக முடியாது. ஐயோ அக்கா, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடு நின்னுட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க. ஓ மை காட். மை காட்னு சொல்லாதீங்க, அவர் காட்னு சொல்லுங்க. நான் கூட பாவம்ல. எதியாவும் வண்டி? இதான் சார். உனக்கு யூனிஃபார்ம் இல்லையா? இருக்கு சார். என் வண்டியில கொஞ்சம் பிரேக் ப்ராப்ளம். இந்த வண்டியை கொண்டு போய் நீ ஸ்டேஷன்ல விட்டுரு. உன் வண்டியோட சாவி என்கிட்ட கொடு. பயந்துக்காதையா, நான் போலீஸ்காரன் இருந்தா கூட நான் மனசாட்சி உள்ள வந்தா வண்டியோ வண்டியோட வாடகையோ நானே நாளைக்கு நான் கையில கொடுத்துடுறேன். சாவி கொடு. ஏற்கடி, என்னுடைய ஒய்ஃபு, நாங்க சினிமா பார்க்க போறோம்.
யோ, அந்த சீரியல் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடு, சரியா? ஓகே சார். என்ன இது கோயிஃப்னு சொன்னா? அப்படி சொன்னா தானே ஒரு கிக் இருக்கும். சுத்தம்